ஸ்ரீ பராசக்தி வித்யாலா சிபிஎஸ்இ கிளாஸ் 4th சப்ஜெக்ட் தமிழ். வணக்கம் மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே. போன வகுப்பில் நம்ம 4வது வகுப்பு மாணவர்களுக்குரிய 9வது பாடப்பகுதி பார்த்தோம் இல்லையா, கரிகாலன் கட்டிய கல்லணை அப்படின்னு பார்த்தோம். அந்த பாடப்பகுதியுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம், சரியா? கல்லணையை கட்டிய கரிகாலன் பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளது மாமா, உங்களுக்கு தெரிந்த செய்திகளை கூறுங்கள் அப்படின்னு சொல்லி மணிமொழி மாமா கிட்டே கேட்குறா, சரியா? கல்லணை கட்டிய இந்த கரிகாலன் மன்னனை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, அதனால் அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட கேட்குறா. உடனே அத்தை சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நான் கூறுகிறேன், கேளுங்கள். சோழ அரசர்களில் மிக முக்கியமான சிறப்புமிக்க அரசன் கரிகாலன் ஆவார். இவரது இயற்பெயர் வளவன் என்பதாகும். அத்தை உடனே சொன்னாங்க, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சோழ அரசர்களே மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசன் யார்? இந்த கரிகாலன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து என்னது? வளவன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கனிமொழி கேட்குறா, இவரது பெயர் வளவன் என்று சொல்கிறீர்கள், அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? இவருடைய இயற்பெயர் வந்து வளவன் சொல்கிறீங்களா, அப்போ ஏன் நாம் எல்லோரும் இவரை கரிகாலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அந்த பெயர் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட கேட்குறா. உடனே மாமா சொல்கிறாரு, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். அதாவது கரிகாலன் அப்படின்னா என்ன பொருளாம்? கருகிய நிறத்தை உடைய காலை உடையவன் அப்படிங்கிற பொருள் அப்படிங்கிறது பொருள். இளம் வயதில் இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக இப்பெயர் இவருக்கு வழங்கலாயிற்று. அவர் காலில் தீப்பிடிச்சு அந்த கால் பகுதி எரிஞ்சதுனால அந்த நிறம் அந்த கால் வந்து எப்படி இருக்குமா? கருமை நிறத்தில் இருக்கும். அதனால் அவருடைய பெயர் வந்து கரிகாலன் அப்படின்னு சொல்லி வழங்கலாயிருச்சு. சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய காலில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதனால தான் அவரை நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைக்கும்? கரிகாலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே மணிமொழி கேட்குறா, ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை கட்ட கரிகாலன் எடுத்துக்கொண்ட முயற்சியை கூறுங்கள் மாமா. கல்லணையை பார்த்துட்ருக்காங்க, சரியா? அப்போது மணிமொழி கேட்குற, அந்த கல்லணை பார்க்குறதுக்கு ரொம்ப நீளமாகவும் பெருசாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இந்த கல்லணையை கட்டுறதுக்கு அந்த கரிகாலன் வந்து மன்னன் வந்து என்னெல்லாம் முயற்சி செஞ்சார், அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா மணிமொழி, சரியா? அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.